தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்பது அது கர்த்தரை அறிந்து கொள்வதன் மூலமா என்ன செய்கிறது வருகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் யோவான் 8:32 வசனத்தில் வாசிக்கிறோமே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேத வசனங்களின் மூலமாக நன்றாக அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவர் தருகிற சந்தோஷத்தை நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் பாருங்க. எடுத்துக்காட்டிற்கு ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொள்வோம். யோசித்து பாருங்க, கணவன் மனைவி உறவிலே அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு கணவன் மனைவியை அறிந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்களோ, எந்த அளவுக்கு மனைவி கணவனை அறிந்து புரிந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த உறவிலே மகிழ்ச்சியும் அன்பும் என்ன செய்ய முடியும், கணவன் மனைவி என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அதே போலவே தான் தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பாருங்க. அப்போது இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? நான் கர்த்தரை அறிந்து கொள்வதிலே நான் என்ன செய்ய போகிறேன், வளரப்போகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபகுக் வாழ்க்கையில் கூட அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆபகுக் 3:17-18 வசனத்தில் ஆபகுக் தன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஆபகுக் இந்த மாதிரி சந்தோஷமாக இல்லை பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:2 வசனத்தை வாசிக்கும் போது ஆபகுக் எப்படி ஒரு மிகுந்த துக்கமான எப்படி அவர் உள்ளத்திலே துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன் ஆபகுக் 1:2 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரோ? தேவ பிள்ளைகளே, ஆபகுக் வாழ்ந்த நாட்களில் பாருங்க, அவர் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் சமுதாயத்தில் இஸ்ரேல் மக்கள் மிகுந்த பாவத்துக்குள்ளே போய் அன்றைக்கு அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் அநேக அநீதி, அநியாயம், கொடுமை இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அதனால் அவர் உள்ளத்தில் மிகுந்த துக்கம் நிறைந்தவராக, பல கேள்விகள் நிறைந்தவராக, கர்த்தாவே எப்பொழுது இந்த அநீதியிலிருந்து எங்களை ரட்சிப்பீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் பல இருதயத்தில் சந்தேகம், அவிசுவாசம், கேள்வி, துக்கம் நிறைந்தவராய் அவர் என்ன செய்தார், இருந்தார் பாருங்கள். இப்போது நம்ம ஆபகுக் 1:2 வாசிக்கும் போது பாருங்கள், அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உரையாடல் ஏற்படுது. கர்த்தர் ஆபகுக்கினுடைய கேள்விகளுக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். பதில் அளித்தவுடன் இப்போ பாருங்கள், ஆபகுக்கு கர்த்தரை குறித்த ஒரு அறிவு உண்டாகுது. அவருக்கு சில அவருடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகுது. அவருடைய இருதயத்திலே கர்த்தரை அறிகிற அறிவினால் சில தெளிவு என்ன செய்து உண்டாகுது. இப்போது அவரோட உள்ளத்தில் சில தெளிவு அடைந்த உடன் தான் பாருங்கள், அவர் ஆபகுக் 3:3 அவர் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படி ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இன்னால் மட்டும் எப்படி நடத்தி வந்தார் என்பதையெல்லாம் அவர் என்ன செய்கிறார், நினைத்து பார்க்கிறார். தேவனுடைய வல்லமையை, தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்து இஸ்ரேல் மக்களை இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார் என்பதெல்லாம் நினைத்து பார்க்கிறார் பாருங்கள். அப்போது ஆபகுக் 3:17-18 வசனம் வரும்போது ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரே, அதுக்கு பின்னாடி ரகசியம் என்னது, அவர் கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டார். கர்த்தரை அறிகிற அறிவை அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து பார்த்து அவர் அறிந்து கொண்ட, அவர் கர்த்தரை குறித்து அறிந்து கொண்ட அந்த அறிவின் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி.